ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நாங்கள் மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஏன் மேம் இங்கே தான் லெஃப்ட்டு திரும்பினோம்னா ரைட் சைடில் அவங்கக்கிட்ட ஒரு கூப்பன் கார்டு வாங்கிக்கோங்க. பார்க்கிங் கூப்பன் கார்டு ரைட் திருப்பாங்க குயிக்கா. ஓகே, அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். ஸோ இந்த மாலோட ரேம்ப்பு பார்க்க போகிறோம். இந்த ரேம்ப்பு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே போகக்கூடிய ரேம்ப்பு. நேராக போய் ரைட் எடுக்கணும், ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி நல்லா லெஃப்ட்டு வந்து ரைட் டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ ஈஸியாக கட் ஆகும். வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட். சூப்பராக வந்து இந்த ரேம்பில் ஏற்றிட்டுருக்காங்க. ஏறி முடித்ததுக்கப்புறம் ரைட்டு, ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மறுபடியும் ரைட்டு எடுக்கணும். ஸோ அகெயின் ரைட் எடுத்து திரும்பணும். ஸோ அகெயின் ரைட் எடுத்து திரும்பணும் மேடம். நீங்கள் யா நல்லா லெஃப்ட்டு வந்துட்டு ரைட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரெண்டு சைடும். லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க குயிக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒய்டாக வந்தீங்கன்னா ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. அப்படி ஈஸியாக போய் திருப்பிடுவீங்க, யோசிக்காமல் திருப்பலாம். வண்டி வருது, வண்டி வருது, பார்த்து கேர்ஃபுல். ஸோ இதுதான் எக்ஸிட்டும் சார், அதனால தான் ஸ்லோவாக போயிட்டு அகெயின் மறுபடி நல்லா லெஃப்ட் வந்துக்கோங்களேன். நல்லா லெஃப்ட்டுக்கோங்க, நல்லா லெஃப்ட்டுக்கோங்க மேம், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கோங்க. நல்லா லெஃப்ட்டு வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒய்டாக போய் திருப்புங்க. இப்போ போயிட்டு திருப்புங்க, ஈஸியாக இருக்கு பாருங்கள். சி ஈஸியாக இருக்குல்ல, ஐயா குட். அவ்வளோ இன்னும் ஒய்டாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக அப்படி சரணம் ஏற்றிடலாம். சூப்பர். ஸோ அந்த ரேம்பில் அழகாக ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க. அகெயின் மறுபடியும் மேலே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட் ரைட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா மேக்ஸிமம் லெஃப்ட்டு வந்துடுங்க. அந்த எல்லோ லைன் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ லைனை ஒட்டி வந்துக்கோங்க. நல்லா மேக்ஸிமம் லெஃப்ட்டு. ஸோ மேக்ஸிமம் லெஃப்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண வச்சா ஈஸியாக இருக்கும். குட், இந்த இடத்துல கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களால் பார்க்கவும் முடியுது, கட் பண்ணி ஏற்ற வசதியாக இருக்குது பாருங்கள். நீங்களாம் இடிக்கணும்னு நினச்சா கூட இடிக்காது, அதுதான் முக்கியம். சூப்பர் மேம், கிரேட். மறுபடியும் அதேமாரி மேலே. ஸோ இந்த ரேம்பில் தான் வட்டம் வட்டம் போட்டு அழகாக ஏற்றிட்டுருக்கோம். ஸோ இதில் ஏற்றி இறக்கிட்டோம்னாலே கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். சூப்பர் மேம், ஸ்டடி பண்ணிவிட்டு வெரி குட். ஸோ எக்ஸலண்ட்டாக மேம் வந்து அழகாக ஏற்றிட்டுருக்காங்க. நல்லா ஏறி போனதுக்கப்புறம் ரைட்டான, யாஸ் வெரி குட். அகெயின் மறுபடியும் மேலே நல்லா மேக்ஸிமம் லெஃப்ட் வந்துக்கோங்க. சூப்பர், மேக்ஸிமம் லெஃப்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏறினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த கட் அடிச்சு ஏறுறதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக ஏற்றிட்டாங்க. எக்ஸலண்ட் மேடம். இந்த இடத்துல ரைட்டு, ரைட்டு எடுத்துகிட்டு இங்கே எங்கேயாவது பார்க்கிங்கில் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எங்கே பார்க்கிங் இருக்கோ அந்த ப்ளூ கலர் கார் பக்கத்தில் போடுங்க. ரிவர்ஸ் பார்க்கிங்? ஆ, ரிவர்ஸ் பார்க்கிங். ஸோ மேம் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க் பண்ண போகிறாங்க, இந்த ப்ளூ கலர் கார் பக்கத்தில். ஜஸ்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்க்கிங்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். குட். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற பார்க்கிங் செக்ஷனு. ஸோ இந்த ப்ளூ கலர் கார் பக்கத்தில் வந்து அவங்க பார்க் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து சேஃபாக வந்து பார்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக கட் பண்ணி பார்க் பண்ணுறாங்களான்னு பார்த்துருவோம். அழகான பொசிஷனில் வந்திருக்காங்க. எஸ், க்ளீனாக வந்தாச்சு. வெயிட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணணும். எப்படி அழகாக வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒரு க்ளீனாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வரணும். எஸ், அது ரொம்ப முக்கியம். சூப்பர், எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட பார்க்கிங் செக்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. வெரி குட். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்குறீங்க அவங்களோட கரெக்டான பார்க்கிங் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. சூப்பராக கட்டாகி வராங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேறு எங்கேயுமே போல் ரொம்ப க்ளீனாக அவங்க பார்க்கிங் செக்ஷனில் சூப்பராக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸாக பக்கத்தில் ஒரு கார் இருக்குது. ஸோ அந்த காருக்கும் இந்த காருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீனாக பார்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பார்க் பண்ணியிருக்காங்க.
மறுபடியும் வந்து இந்த மால்குள்ளே வந்து ரேம்பில் மேலே ஏறும்போதும் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து கட் பண்ணி ஏற்றிட்டு வந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு, கண்ட்ரோல் பண்ணி அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. எஸ் சூப்பர் மேம், ரியலி சக்ஸஸ். ரொம்ப அழகாக வந்து பார்க் பண்ணிட்டீங்க சிங்கிள் டேக்கில். ஓர ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ரேம்பில் வந்து அழகாக வந்து மேலே வந்தீங்க பார்க்கிங்க்கு. ஸோ இந்த இடத்துல பார்க் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கரெக்டான கேப் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா வந்து டோரை திறக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அந்த பக்கமும் அதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க கேப்பை. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பார்க்கிங். ஸோ இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இவர் எலிஜிபிள் டு ட்ரைவ் எனி ரோட், எனி லொக்கேஷன், எனி மால்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.